பொதுவாக மக்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னா, துனியாவுடைய வாழ்க்கையை துனியாவுக்காக வேண்டி, துனியாவை சம்பாதிப்பதற்காக வேண்டி, ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி தீன் எல்லாம் இதில் கொடுத்துருக்கேன். இது பெரிய ஒரு ஏமாற்றம். அல்லா தாலா இந்த உலகத்தை, உலகத்துடைய வாழ்க்கையை கொடுத்த நோக்கம் வெறும் ஒரு சோதனைக்காக வேண்டும். மௌத்து ஹயாத் முழுமையான முறையில் ஒரு சோதனை. அல்லது ஹலக்கல் மௌத்த ஒரு ஹயாத்தை ஏமுழுவோக்கும் ஐயக்கும் அசபகம். மௌத்தும் ஹயாத்தும் அதுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் காலம் இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது, அந்த நூற்றுக்கு நூறு ஒரு சோதனையாக நடந்த நாளைக்கு கியாமத்து நாளில் நாலு விதமான கேள்விகள் கேட்கப்படும். அந்த நாலு விஷயத்துடைய ஆடிட்டிங் நடக்காத வரைக்கும் அவருக்கு வெற்றி அறவே கிடையாது. தன்னுடைய ஒரு எட்டையும் முன்னாடி பின்னாடி எடுத்து வைக்க முடியும். வாழ்க்கையை பற்றி முழுமையான முறையில் கேட்கும். உன்னுடைய வாழ்க்கை எப்படி கழிச்சேன், உன்னுடைய வாழ்க்கை எப்படி கழிச்சேன். ரெண்டாவது, வாலிபத்தை எப்படி கழிச்சேன். மூன்றாவது, கற்ற இல்மின் பிரகாரம் எந்த அளவுக்கு அமல் செஞ்சேன். நாலாவது, எங்கிருந்து சம்பாரிச்சீங்கன்னு எங்கே செலவு. உலகத்துலேயும் அந்த கேள்விகள் வரும். ஐடிஆர் ரிட்டர்ன் ஃபைல், எக்ஸ்பென்சஸ், எங்கிறது இன்கம். நாளைக்கு ஆமர்ந்து அதே கேள்வி, என்ன எப்படி சம்பாரிச்சிங்க, எவ்வளோ சம்பாரிச்சிங்க, எப்படி செலவு செஞ்சீங்க. இந்த கேள்வி நாளைக்கு ஆமர்த்தில் அது எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னால், ஒரு மூமின் ஒரு காசு சம்பாதிப்பதிலையும் அதை செலவழிப்பதிலையும் அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறான். இதில் அவன் சொல் சுதந்திரமானவன் கிடையாது. எப்படி வேணாலும் சம்பாதிச்சு கொள்ளலாம், எப்படி வேணாலும் செலவழித்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் தன்னுடைய வாலிபத்தை கழிக்கலாம். இந்த விஷயம் அளவே கிடையாது. முழுமையான வாழ்க்கை அல்லாஹ் கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நாங்கள் வாழ்க்கையை வாழ்வோம். இப்போ அல்லா தாலாவுடைய இந்த கட்டளைகள் எங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது வருவதற்காக வேண்டி அடிப்படையான விஷயம், எங்களுடைய ஈமானை நாம் சரிப்படுத்திக் கொள்ள, இந்த யக்கீனை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாவுடன் எந்த அளவுக்கு இந்த ஈமான் யக்கீன் சரியாகுமோ, அல்லாஹின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை அதிகரிக்குமோ, அந்த அளவுக்கு தான் அல்லாவுடைய கட்டளைகள் எடுத்து நடப்பது லேசு. இந்த யக்கீனில் பலகீனம் இருக்கும் என்று சொன்னால், அந்த அளவுக்கு தீனிலே எங்கள்கிட்ட பலகீனம், எங்களுடைய தீனிலே பலகீனம் இருக்கு. இந்த ஈமானில் படுகீனம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஈமானை நாம் ஈமான் இல்லாதவர்களை கொண்டு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்குறோம். அவருக்கு ஈமான் கிடைக்கல, அவர் காஃபிராக இருக்கிறார், ஆஹா எனக்கு ஈமான் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறதுனால தான் இந்த ஈமான் படுகீனமாக. ஒரு மூமின் தன்னுடைய ஈமானை யாரோட ஒப்பிட்டு பார்க்குறான், காஃபிருப்பார். அவனுக்கு ஈமான் இல்லை, எனக்கு ஈமான் இருக்குது அப்படின்னு இந்த திருப்தினால தான் இந்த ஈமானை தரம் குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்படி ஒரு வியாபாரி, ஒரு செல்வந்தர், ஒரு தொழிலாளி, காசே இல்லாதவர் ஏழையை பார்த்து, ஆஹா அவருக்கு காசு இல்லை, எனக்கு நல்ல காசு இருக்கு நினைச்சா போல போடுமா? நீ எப்பயாவது இதை பார்த்து நாங்கள் சம்பாதிக்கிறோம். செல்வந்தர் செல்வம் இல்லாத ஏழையை பார்த்து தன்னை கம்பேர் பண்றாரு. யாரை வச்சு கம்பேர் பண்றாரு? யாரை வச்சு கம்பேர் பண்றாரு? தீனுடைய விஷயத்தில் கீழே மட்டத்தில் உள்ளவங்களை பார்த்து கம்பேர் பண்ணுறாங்க, துன்யாவுடைய விஷயத்தில் மேலே உள்ளவங்களை பார்த்து கம்பேர் பண்ணுறாங்க. அதனால தான் எல்லா விஷயங்களும் தலைகீழே போயிட்டு எத்தனைக்கும் துன்யாவுடைய விஷயத்தில் தனக்கு கீழே உள்ளவர்களை நாங்கள் கம்பேர் பண்ணோம். எனக்கு அல்லாஹ் இவ்வளோ கொடுத்துருக்குறான், நன்றி நன்றி தனம் எங்கள்கிட்ட வரக்கூடியதாக இருக்கு, நன்றி செலுத்தக்கூடிய தன்மை எங்கள்கிட்ட வரும். தீனுடைய விஷயத்தில் எங்களோட மேலானவர்கள், உயர்ந்தவர்கள், அவங்கள வச்சு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ மேலானவர்கள் உயர்ந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், சஹாபா பக்கம். யாரு யாரு? சஹாபா. ஒரு மூமினுடைய உள்ளத்தில் துன்யாவுடைய நியமத்து இருக்கிறது, அது தீனுடைய நியமத்தை விட மிகச்சிருச்சு. துன்யாவுடைய நியமத்து தீனுடைய நியமத்தோட முக்கியமானதாக மாறிவிட்டது. அது கரிகுரியன் அதீஷில் வந்து, ஒரு நோயாளியை பார்த்தீங்க அல்லது சிரமத்தில் கஷ்டத்தில் ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா, உடனே இந்த துவாவும் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்மன் கலகமி வஃபத்தலனி அலா கஸீரி மிம்மன் கலகா தஃப்தீலா. இந்த துவா ஓதுன்னு சொல்லப்படும். ஒருத்தர் சிரமத்தில் கஷ்டத்தில் ரொம்ப நோய் நொடிகளில் இருக்கிறார், உடனே இந்த துவா ஓது, அல்லா தலா எனக்கு இந்த நோயை விட்டு பாதுகாத்துட்டான், எனக்கு ஷிஃபா கொடுத்துட்டான் அப்படின்னு அல்லாது நன்றி சொல்லுங்க.
அப்ப நாங்க ஒரு நோயாளியை பார்த்து தன்னை நல்ல நிலைமையில் இருக்கிறத பார்த்து ஒரு ஆள் நோயில பார்த்து நாங்கள் இந்த துவா ஓதுறோம். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, துன்யாவுடைய கிடைச்ச நியமத்துக்களை பெரிய நியமத்தான் இருக்குது, துன்யாவுடைய நஷ்டத்தை பெரிய நஷ்டத்தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தருக்கு ஈமான் இல்லை, ஒருத்தர் தொழுது இல்லாமல், அதே போன்று ஈமான் இஸ்லாம் இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ இவ்வளோ பெரிய நியமத்தை அவர் எழுந்திருக்கிறாரு, எனக்கு அது பாதகமாக ஒரு நியமத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஈமான் இஸ்லாம். அப்போ அவரை பார்த்து நாங்கள் எந்த அளவுக்கு இந்த துவா ஓதணும், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஆஃபானி மக்கள்லாம். அப்போ தீனுடைய விஷயத்தில் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து இந்த துவா நாங்கள் ஓதுறது இல்லை, துன்யாவுடைய விஷயத்தில் ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் இந்த துவா ஓதுறோம். இதுலேருந்து என்ன தெரியுது, எங்களுடைய உள்ளத்தில் துன்யாவுடைய நியமத்து, ஆகிரத்துடைய நியமத்து, தீனுடைய நியமத்து, ஈமான் இஸ்லாத்துடைய நியமத்தோட மேலானதாக இருக்கு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய முக்கியமான இது பொறுப்பு எப்போவுமே தீனுடைய விஷயத்தில் சஹாபா பெருமக்களை முன்மாதிரியாக வச்சு நாங்கள் செய்வோம். சஹாபா பெருமக்கள் எங்களுக்கு எல்லா விதத்திலும் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. தீனும் சரி, தீனுடைய உழைப்பிலையும் சரி, எல்லா விஷயத்துலையும் அவங்க எங்களுக்கு முன்மாதிரி. இன்னொரு ஒரு பெரிய ஏமாற்றம் என்ன, எங்களுக்கு ஈமான் இருக்குது இது போதும், இதை தவிர வெளி வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். ஈமான் இருக்கிறது போதும், வெளி வாழ்க்கை எப்படி நாங்கள் வாழ்ந்தாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறோம். இது அடுத்த பெரிய ஒரு ஏமாற்றம். இந்த சிந்தனை வந்ததுனால தான் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு சுண்ணத்தான எல்லா அமைப்பும் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு மூமின் சொல்கிறோம், என்னுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குது இது போதுமே, அது பிறகு வெளி வாழ்க்கை இப்படி தான் வாழணும், உடை இப்படி தான் இருக்கணும், திருமணம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஏன் நீங்கள் பலவந்தப்படுத்துறீங்க, ஏன் நீங்கள் பிடியாதம் பிடிக்கிறீங்க, ஏன் நீங்கள் வற்புறுத்துறீங்க? லாய்க்கராக பேசின் அப்படின்னு ஒரு சாதாரணவரும் இந்த ஆயத்தை ஓதி ஓதி தன்னை தானே ஏமாற்றத்தில் போதுட்டு இருக்கு. தீனில் என்ன கிடையாதான், தீனில் வற்புறுத்துதல் கிடையாது. உங்களுக்கு விளங்கணும் இந்த ஆயத்தை யாரை பார்த்து தீனமே சொல்ல முடியும். காவிரை தீனில் கொண்டு வரதில் வற்புறுத்தல் கிடையாது. ஆனால் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் ஆயிட்டாருன்னா அப்போ தீன் படி நடப்பதில் அவரை வற்புறுத்தார். பாய் அவர்கிட்ட சொல்லுங்க, அது அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் என்ன பண்ணிக்கிறாங்க, வீடியோ எடுத்தார் அவர் போய் அழகாக போய் புரியும், அழகாக ஒருத்தர் உட்கார வச்சு அழகாக புரியும், உட்கார வச்சு அழகாக புரியும். இதெல்லாவுடைய பள்ளி இப்படிப்பட்ட வேலைகள் அல்லாஹ்வுக்கு கோபத்துக்கு காரணமாகும் அப்படின்னு அழகாக புரிய வைக்கிறோம். அது தெரியுது, ஒரு வெளியில் ஒரு மாகோல் அப்படியே பழகிட்டாங்க. இந்த விஷயம் பாவனே தெரியாமல் போயிடுச்சு, இவ்வளோ பெரிய பாவம். மலக்குமார்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் கூட இல்லாமல் போயிடுவாங்க, கரெக்டாக வராமல் போயிடுவாங்க. எப்போவுமே மலக்குமார்களை விரட்டக்கூடிய அந்த வஸ்தை நான் எப்போவுமே எங்கள்கிட்ட வச்சுட்டேன். ரஹ்மத்துடைய மலக்குமார்களே இல்லை எங்களோட முடிஞ்சது. நாங்கள் எங்கள் சொசைட்டியில் இந்த படத்தை உண்டாக்கும், ஃபோட்டோ எடுக்கிறது, இது எடுக்கிறது, அது எடுக்கிறது, இது பாவோன்னு உள்ளத்தில் கருதுணும்னா பாவோன்னு கருதும். யாரோ செஞ்சுட்டு போகிறதுனால இது ஆதாரமாக ஆகாது, யாரோ செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க இது ஒரு ஆதாரம் கிடையாது. தெளிவான விஷயம் ரொம்ப இதில் பேணுதுனா நாங்கள் இருக்கோம், பெரிய ஹயர் காரணமாகும். இல்லாட்டி இந்த இந்த படங்கள் தான், இந்த ஃபோட்டோக்கள் தான் கடைசியில் சிலை வணக்கத்திற்கு காரணமாகும். இந்த உண்மத்தில் முதலாவது சிலை வணக்கம் எப்படி வந்துச்சு, இந்த உலகத்தில் சினை வணக்கத்துக்கு வந்தது காரணம் இந்த விஷயம். இதை நாங்கள் இன்னைக்கு பாவமேனே நினைக்கிறோம். இப்படியே விக்கிரங்கள் 360 விக்கிரங்கள் காபத்துள்ளார் வைக்கப்பட்டது காரணமே இந்த போட்டோ. அப்போ ஒரு மூமின் இப்படி தான் நினைக்கிறோம், என்ன நினைக்கிறேன், வற்புறுத்தல் கிடையாது, வற்புறுத்தல் இது பரலுகளுடைய விஷயங்கள், சுண்ணத்தான விஷயங்களில் நாங்கள் முழுமையான முன்ன தருகை கொடுத்து அதை நாங்கள் எடுத்து நடப்பதற்கும் போய் செய்யணும். உங்களுக்கு நல்லா விளங்கணும், நபி அவர்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய சண்டை எது அப்படின்னு சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ். என்ன சண்டை இல்லைன்னு சொன்னால் அவங்க ஒரு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான்றது அவங்க நம்பிட்டு தான் இருக்கான், ஆனால் பல அல்லான்னு சொல்லிட்டு இருப்பான். முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ். உங்களை நாங்கள் நம்பி உங்களுடைய நம்பித்துவத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அதனால தான் அந்த உதேபியா என்ற உடன்படிக்கை நடக்கும் பொழுது நபி அவங்க எழுதுனாங்க, இது வந்து முஹம்மத் ரசூலுல்லாஹின் பக்கத்திலிருந்துள்ள ஒரு உடன்படிக்கை. உடனே கைப்பிடிச்சார் யார், அந்த தூதுவர், ரசூலுல்லாவை அழிச்சிருங்க, நாங்கள் உங்களை ரசூலும் நாங்கள் நம்பிட்டோம்னு சொன்னால் அப்போ எங்களுக்கு உங்கள் மத்தியில் வார இல்லை ஃபைட்டே இல்லைன்னா புரியுதா சொல்கிறது. அப்போ நான் வந்து யூஸ் பண்ணாலே ஒரு பெரிய விஷயம் சொல்கிறேன், என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் தொழுதுகிட்டு இருக்கிற வரைக்கும், நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும், ஜக்காத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன், உங்களை நல்ல அன்பா பிரியமா செல்லமாக வச்சுக்கோங்க, மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கிற வாய்ப்பு.
எந்த அண்டிக்கு நீங்கள் தாடி தொப்பி அப்புறம் குர்தா பஜாமா சுண்ணத்தான் ஒரு குளத்துல அதே அன்னைக்கு முழு அசத்தியும் சேர்ந்து உங்களை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன தொழுதுட்டு இருக்கீங்களா, இந்த கோலம் ஏன் தேவை? அப்போ அவங்கள்ட்ட சொல்லுங்கள், யாரோ ஒருத்தர் டிராஃபிக் போலீஸாக மாறி அப்போ போய் நின்னா போதுங்க, அந்த ட்ரெஸ்ஸு போட்டு ஏன் நிற்கிறாருன்னு கேட்கு. புரியல சொல்லுங்க, ஸ்கூலுக்கு இப்படி தான் ட்ரெஸ்ஸு, ஏன் போட்டுட்டு போகணும்? ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் தனி தனி ஏன் ஜி அப்படின்னு கேளுங்க. யாராவது கேட்குறீங்களா, கேட்குற அளவுக்கு இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய சிந்தனையில இது படந்துருச்சு மிகச்சிருச்சு. ஆமாம், இது தேவை அப்படின்னு வருகிறது. ஆனால் அந்த அளவுக்கு இஸ்லாமிய லிபாஸ் சுண்ணத்தான் ஒரு கோலம் எங்களுக்கு தேவையே மனசில் வர மாட்டேங்குது. அது தேவையா அப்படின்னு நாங்களும் கேட்க ஆரம்பிச்சோம். அந்நியர்கள் கேட்குறோம், இது லிபாஸும் தப்புவா, இது தப்புவா உள்ள உடை, இதை உடை இந்த உடைய அணிய 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 அப்படியே தப்புவா பயபக்தி எங்களுடைய உள்ளத்தில் வரக்கூடியதாக பல நன்மையான காரியங்கள் செய்யணும்னு உள்ளத்தால் தோணும். இது இல்லைன்னாவே முடிஞ்சு பலவிதமான பாவங்கள் சாதாரணமாக செய்ய ஆரம்பிச்சு. இந்த உடையை விட்டாவே முடிஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற அந்த துவாவே இல்லாமல் போயிட்டு, நீ யார் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு கேட்டு அவருக்கு சலாம் கொடுக்கறதுக்குள்ளார அவர் கிராசே போயிடுவார். இவ்வளோ பெரிய மனைவி நம்ம யூசுராம் திராடி உதாரணம் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நடு ரோட்ல நில்லுங்க, பெரிய ஆஃபீஸராக இருக்கிறீங்க, பெரிய ஆஃபீஸர் சரியா, நின்றுக்கிட்டு நீங்கள் கையை ஆடிக்கிட்டு இருக்கீங்க, யாராவது வண்டி நிற்குமா, ஒரு பைத்தியக்காரை ஒரு ஓரமாக நிற்க நிற்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போவோம். என்ன சொல்லுவாங்க, பைத்தியக்காரர் ஒரு ஓரமாக நிற்கு. அதுக்கு மாற்றமாக சாதாரண ஒரு ஆள், ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, டிராஃபிக் போலீஸுடைய உடைய அணிஞ்சு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறார். அப்போ கை காமிச்சா பிஎம் ஏஎம் எல்லாம் நிற்பாங்க, யாரும் இங்கிட்ட அங்கிட்டு போக மாட்டேன். அப்போ என்ன தெரியுது, உடைக்கு ஒரு அசலாத் இருக்குது. என்ன இருக்குது, முஸ்லிம் தேவை நினைக்கிறது பெரிய நஷ்டம். ஒரு சாதாரண தேவைய துன்யாவுடைய தற்காலிகமான ஒரு சின்ன ஒரு தேவைய நாங்க ஆப்பிரிக்கர்கள் யூதர்கள் நசாராக்களுடைய அமைப்புல பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சோம்னு சொன்னா அதன் காரணமாக அதனுடைய அசராத்தினுடைய கொள்கையில படும் சொல்லுது. என்னுடைய ஈமானுக்கே பாதிப்பு உண்டான். தாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேண்டிக்கிட்டாங்க. காஃபிர்கள் போர்க்களத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது தன்னுடைய ஆயுதங்களை ஒரு மரத்தை தொங்க விட்டுட்டு தொங்க விடுவோம். சாபா பெருமக்கள் நபி அவன்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க, இவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு மரம் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்க அப்படின்னு, இவங்களுக்கு இருக்கிற மாதிரியே எங்களுக்கு ஒரு மரம். அப்போ நபி ஸல்லல்லாஹு இது கூடாது ஆகாது ஜாயிஸ் இல்லை அப்படின்னு ஒன்றுமே சொல்ல, ஆஹா பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலி இஸ்லாம்கிட்ட ஒரு பசுவை வணங்குறதுக்காண்டி வேண்டிக்கிட்ட மாதிரி நீங்கள் என்கிட்ட வேண்டிக்கிறீங்களே அப்படின்றாங்க. ரொம்ப ஆழமாக நினச்சி பாருங்க என்ன பதில் சொல்கிறாங்க. நினைச்சுக்கலாம் சார், வேலைகள் போயிட்டுருக்கிறாங்க, பார்த்தா திருப்தியர்களை பார்க்குறாங்க, ஃபிரௌனியர்களை அவங்க பசு வணங்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, இவங்கள்ட்ட ஒரு கடவுள் இருக்கிற மாதிரி பசு எங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிதான் கடவுளுக்கு அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க. அப்போ நபி சஹாபா பெருமக்கள் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு தற்காலிகமான சாதாரண ஒரு சூழல் தேவை, அது குஃபாருடைய அமைப்பில் நாங்கள் பூர்த்தி செஞ்சுக்கணும்னு வேண்டிக்கிறத சிலை வணக்கத்தை வேண்டிக்கிற மாதிரி சொல்லித்தான் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதில் இருந்தே தெரியுதுன்னா நீங்கள் சாதாரண ஒரு தேவை இன்னைக்கு காசினுடைய அமைப்பில் பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு எங்கே சேர்த்துணும் அது சிலை வணக்கம் சிலை வணக்கம். இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொன்னாங்க உள்ளத்தில் தான் நீமானு அப்போ வெளிப்படையான சுண்ணத்து நபியோடைய வாழ்க்கை அப்படி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தான் நீங்கள் எங்கேயாவது ஒரு கடையில் போய் பாருங்கள், வாழைப்பழத்துடைய தோலை உரிச்சிங்க வச்சுருக்காங்களா, உரிச்சி வாழைப்பழம் யாராவது விற்கிறாங்களா ஜி, ஏன் அது மட்டும் சொல்லு, அதோடைய தன்மை கெடுக்கூடாது. உரிச்ச வாழைப்பழம் உரிச்ச மாதுளப்பழம் கிடைக்குதாங்க, உரிச்ச மாதுளம் உரிச்ச ஆப்பிள் உரிச்ச ஆரஞ்சு. அப்போ என்ன தெரியுது, அப்போ இந்த தோலின் மூலியமாக தான் அந்த பழத்துக்கு பாதுகாப்பு. சின்ன உதாரணம், அப்போ என்னுடைய ஈமானுக்கு பாதுகாப்பு இந்த சுண்ணத்தை கொண்டு பாதுகாப்பு எதை கொண்டு உம்மத்துல இருந்து இந்த சுண்ணத்துடைய மகிமே இல்லாம போயிடுச்சு எல்லாத்துக்கும். அவங்க அசத்தியத்தில் இருக்கிறாங்க, அவ்வளவு பிடிவாதமா இருக்க சீக்கியர்களை பாருங்க தாடி விடுறாங்களா முஸ்லீம்கள்லாம் அப்படின்னு தேவையான்னு கேக்குறேன். அவன் கேட்கறது இல்லை, நான் கேட்கறேன். ஒரு சமுதாயம் அசத்தியத்துல இருக்குது, ஆனா அவங்க தன்னுடைய அசத்தியத்துடைய இந்த கோட்பாடுல என்ன செஞ்சிருக்கிறாங்க, இஸ்திமாயத்தோடு இருக்கிறாங்க, ஒன்றுபட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எதிராக சட்டமே கிடையாது அரசாங்கத்தில்,
தெரியுமா அது உங்களுக்கு? அதே ஒரு சமுதாயம் சத்தியத்தில் இருந்துக்கிட்டு ஆனால் தன்னுடைய அந்த சத்தியம் தன்னுடைய நம்பி அவனுடைய வாழ்க்கை வழிமுறையில் அவங்க கருத்து வேறுபாடு செயல்பூர்வமாக கொள்றதுனால அவங்களுக்கு எதிராக எல்லா இதுமான சட்டங்கள் நீங்கள் பண்ணால பார்க்கணும். நீங்கள் தான் லூஸ் பாயிண்ட் விட்டது. நீங்கள் யார் விட்டது? யாரஜி விட்டது லூஸ் பாயிண்ட்? நீங்கள் விட்டு லூஸ் பாயிண்ட் நீங்கள் விட்டு. அப்போ நபியோடைய சுண்ணத்தை இந்த காலத்தில் எப்படி தேடி பிடிக்கணும் அப்படின்னா, இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலாவை பற்றி சொல்லப்படுது. இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலாவும் பாலைவனத்தில் ஒரு குட்டியை ஒட்டகம் தாய் இருக்கிறது தேடும், எந்த மாதிரி தேடுமோ தேடி தேடி தன்னுடைய உயிரை விட்டு புரிய சொல்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு சுண்ணத்தை தேடி கடைபிடிச்சு அது அமல் செய்வாங்க. யாரு யாரு? இப்னு உமர் ரழியல்லாஹு. உமர் ரழியல்லாஹு அந்த மனப்பான்மை எங்கள்கிட்ட வரும். அப்படியே உங்களுக்கு சுண்ணத்து என்ன? சாப்பாடு, தூக்கம், உடை, பாவனம், கல்யாணம், துக்கம், நஷ்டம், வாழ்க்கையுடைய எல்லா கோணத்தில் எல்லா விதமான சந்தர்ப்பத்தில் நம்பி ஒரு சுண்ணத்தை தான் முதல்ல கடைபிடிச்சோம். எங்கள் பெரியார்கள் சொல்கிறாங்க, இந்த காலத்தில் குறிப்பாக எல்லா விதமான சுண்ணத்துக்களை கடைபிடித்து நாம் முஸ்லீம்ன்றது வெளிப்படுத்துறது ஃபர்லா. இஸ்லாத்தை வெளிப்படுத்துங்க ஜி. அப்துல் ரஹ்மான் சொன்னாலும் இஸ்லாம்னா வெளிப்படாது. யார் வேணாலும் பேர் வச்சுக்கணும், அப்துல் ரஹ்மான், அப்துல்லான்னு. இஸ்லாமுன்னா தலைமுடி முதல் உச்சங்கால் வரைக்கும் நபி அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறை, அதை நீங்கள் கடைபிடிச்சாத அதுலேருந்து தெரியும் இஸ்லாம்ன்றது. சின்ன ஒரு சம்பவம் சொல்லு. சில யூதர்கள் நபி அவங்களுடைய காலத்தில் இஸ்லாத்தை தழுவுனாங்க, இஸ்லாத்தில் நுழைஞ்சாங்க, நல்ல மூமின்களாக மாறிட்டாங்க. அப்புறம் நினச்சி பார்த்தாங்க, அப்புறம் அவங்க நினச்சி பார்த்தாங்க என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினச்சி பார்த்தாங்க தௌராத்தை படிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அது ஒரு சத்தியமான ஒரு வேதம் தானே. அது என்னாச்சு? சத்தியமான ஒரு வேதம் தானே. அப்புறம் சத்தியமான ஒரு ரபி மீது இறக்கப்பட்ட ஒரு வேதம் தானே. அதை அடிக்கடி நடுநடுல படிச்சுக்கிறதுல ஸ்டடி பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குன்னு நினச்சி புரியா சொல்கிறது. அவங்க அதை படிக்க முயற்சி பண்ணாங்க. சரியா? இவங்க இந்த மஷூரை இங்கே செய்கிறாங்க, தௌராத்தை திரும்ப எடுத்து நாங்கள் படிக்கணும், எங்களுடைய ஒரு வேதம் தானே அது, நாங்கள் அதன் மீது ஈமான் கொள்றது தான், அதை படிக்கிறது தான், அதை அமல்லாம் நாங்கள் படுத்தோம். அது ஏன்னா அதெல்லாம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. குரானுக்கு முன்னாடி அந்த மானவேதங்கள் என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. அது வெறும் நாங்கள் படிச்சு கொள்றோம் அப்படின்னு. இங்கே அவங்க இப்படி படிக்கிறதுக்கு மஷூரா செய்யணும். அங்கே அல்லா தாலா என்னத்துக்கு மாயத்தை அறிக்கிட்டோம்? யா ஐயுஹல் லதீன ஆமனு துஹுலூ ஃபிஸ் ஸில்மி காஃபா. மூமின்களே, ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைஞ்சிருங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இஸ்லாத்தில் நுழைஞ்சிட்டாங்களா இல்லையா? நுழைஞ்சிட்டாங்க. தொழுகிறாங்களா? தொழுதுட்டு தான் இருக்கிறாங்க. நோம்பு, தக்காத்து, ஹஜ்ஜு எல்லாமே, தாடி, தொப்பி, இப்போ எல்லாம் இருக்குது. குரான் அதை ஓடிக்கிட்டு இருக்கோம். குரான் அதை ஈமான் கொண்டு அதை ஓதிக்கிட்டு இருக்காங்க. அதை ஹலாலுன்னு நினச்சி அதை அமல்படுத்திட்டு இருக்காங்க. ஹராம ஹராமன் யக்கீன் பண்ணி நம்பிக்கிட்டு அதை விட்டு தவிர்த்து கொண்டு இருக்கு. எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நம்பி அவங்களுக்கு சுண்ணத்தான் எல்லாமே. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்காண்டி அவங்க ஒரு சின்ன ஒரு மஷூரா பண்ணிட்டேன். அந்த மஷூரா எல்லாருக்கும் பிடிக்கல. தவராத்தையும் கொஞ்சம் படிச்சுக்கலாமே, அமல்படுத்த மாட்டோம். சத்தியமான ஒரு கிதாப் தானே, அதை படிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. அதுக்கு இந்த ஆயத்தை இறங்கிருச்சு. மூமின்களே, ஈமான் கொண்டவர்கள், இஸ்லாத்தில் சம்பூர்ணமான முறையில் பரிபூர்ணமான முறையில் நுழைஞ்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் தெரியுது, ஒரு தௌராத் என்ற ஒரு கிதாப், ஒரு நபியின் மீது ஏற்கப்பட்ட அந்த ஒரு கிதாபை தற்காலிகமாக வெறும் படிக்கிறதுக்காக வேண்டி, வெறும் படிக்கிறதுக்கு நாங்கள் நாடிட்டோம். அது வந்து எங்களுடைய இஸ்லாத்தில் பலகீனத்தை ஏற்படுத்தி நாங்கள் பரிபூர்ணமான முஸ்லீம்களாக எல்லா இடத்துல கருதப்பட மாட்டோம் அப்படின்னா, இந்த யூதர்களுடைய வாழ்க்கையை வழிமுறை நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நாங்கள் பரிபூர்ணமான முஸ்லீம்கள் எப்படி மாற முடிச்சோம்? கனெக்ஷன் விலங்குதா? கொஞ்சம் நினச்சி பாருங்க. அதுலேயும் மோசமான நிலைமை, குரானுடைய இல்ம், குரானுடைய போதனைகள் அது இல்லவே இல்லை வாழ்க்கையில். அந்நியர்கள் அதுவும் எது இல்ம் இல்லையோ அதை தான் நாங்கள் படிக்கிறது அசல் இல்மு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ. இது அல்லாஹ் ரசூலுடைய கோபத்திற்கு எந்தளவுக்கு ஆளாகும் நினச்சி பாருங்க. இன்னும் இதோட பயங்கரமான ஒரு சம்பவம், உமர் ரழியல்லாஹு தஆலா அடிக்கடி என்ன செய்வாங்கன்னா, அவனுடைய வீட்டிலேருந்து நபி வீட்டிலேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் யூதர்களுடைய ஒரு கேம்ப் இருந்துச்சு. அவங்கள்ட்ட அடிக்கடி போவாங்க. அவங்க என்னென்ன சூழ்ச்சிகள் செஞ்சிட்ருக்கிறாங்க அது வெறும் பார்க்குறதுக்காக, பார்த்து அதை என்ன பண்ணுறது, பிரேக் பண்ணுறதுக்காக. அப்போ அங்கேருந்து ஒரு ஏடு தாள் எடுத்துகிட்டு வந்தாங்க. தௌராத்துடி என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க? தௌராத்துடி ஒரு தாளை ஒரு ஏடு எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்து நபி அவங்க உட்காந்துருக்குறாங்க மஜ்லிஸில். என்ன சொல்லி நபி சொல்லாச்சுன்னா மஜ்லிஸில் உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருக்கும் பொழுது வந்து உமர் சொல்கிறாங்க, நபி அவர்களே இது ஒரு தௌராத்து, நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஏன் எங்களுடைய எனக்கு நாலேஜ் அதிகமாக என்ன சொல்கிறோம் நாங்களாம் என்ன சொல்றது இதையும் படிங்க இதையும் படிங்க இதையும் படிங்க நாலேஜ் அதிகப்படும்.
அப்படி சொல்லி அவர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க? உமர் அலி. உமர் அலி இங்கே இவர் படிக்க படிக்க அந்த நபி அவனுடைய திருமுகம் மாறிக்கிட்டே போச்சு. அப்படியே அதாவது மாதுளை பழத்தை அப்படியே புளிஞ்சு எடுத்தா எப்படி இருக்கும் சகப்பா, அந்த மாதிரி கோமாயிடுச்சு. புரியுதா சொல்லு. மதீனால சத்தம், மதீனால சரியான சத்தம். நபி அவங்க கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்சாரிகள்லாம் தன்னுடைய வாழெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. யார் நபி அவங்க மீது அட்டாக் பண்ணிட்டா, யார் நபி வந்து இன்னைக்கு யார் இருந்தாலும் சரி நாங்கள் பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. அத்தனை அன்சாரிகள் வாள் எடுத்துக்கிட்டு உருவிக்கிட்டு வந்துட்டாங்க. சம்பவத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்க, என்ன நினச்சாங்க? அபூபக்கர் உடனே சொல்கிறாங்க, உமரே நீ பார்க்கலையா நபி அவங்க எவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ படிக்கிறாள் அந்த தவறாத்த பார்த்து பார்க்கலையா அன்சாரிகள்னா வாழ உருவிக்கிட்டு வந்துட்டாங்க. சொல்லி என்ன நடந்துச்சு, யார் அந்த அளவுக்கு நபி இவங்களை கோவப்படுத்தணும்? அப்போ தெரியுது இவங்க தவறாத படிச்சுட்டு இருக்கிறாங்க. உட்காந்துட்டு யார் உமர், உமர் என்ன பலகீனமான ஆளா இம்மாந்த சொல்லுங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்கானா? ஆனால் நபி அவங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்படி உமர் போன்றவர் கூட அந்த தௌராத்தை படிக்கிறது விரும்பவே இல்லை. அந்தளவுக்கு கோவப்பட்டாங்கன்னு சொன்னால் அன்சாரிகளை வாழ ஒரு வீட்டு வந்துட்டாங்க. பெரிய போர் நடக்குது, அவரை தலை வீசி எடுத்துடணும். யார் நபி அவங்களை துன்புறுத்தினது, யார் நபி அவங்களை தொல்லப்படுத்தினது? அதுக்கப்புறம் நபி அவங்க சொன்னாங்க, இங்க பாருங்க மூசா அலி இஸ்லாம் யாரின் மீது தௌராத்தை இறக்கப்பட்டுச்சோ அவங்களே வந்துட்டாலும் என்ன பின்பற்றாத அவருக்கு அவருக்கே வெற்றி கிடையாது. அப்போ இது வெறும் படிக்கிறதுல இந்த அளவுக்கு கடினமான முறையில் அவங்க என்ன செஞ்சாங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க, வன்மையான முறையில் கண்டிச்சிருக்கிறாங்க. அப்போ வாழ்க்கையை நாங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறோம்னு சொன்னால் அப்போ எங்களுடைய நிலைமை என்ன ஒன்று? யூதர்கள் அல்லாஹ்வின் பெருத்திலிருந்து சபிக்கப்பட்ட முடிஞ்சவளம். இது ரொம்ப முக்கியமான ஒரு நிச்சயமாக இருந்து கொண்டு நாங்கள் இந்த விஷயத்தில் முஸ்லீம்களாகிய நாங்கள் இன்னைக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப அசட்டையாக கவனமாக இருக்குது, கவனக்குறைவாக இருக்குது. இதில் எந்த விதமான சார் இடம்பாடே கிடையாது, மேன்மை கண்ணியம் தெளிவா சொல்லிட்டா உங்களுக்கு ஹிதாயத்தே கிடைக்காது நபி அவர்களை பின்பற்றாதவர்கள். நீங்க நபி அவர்களை பின்பற்றினாதான் உங்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும் சொல்றார். நிபந்தனையே ஹிதாயத்துக்கு, ஹிதாயத் அடையிறதுக்கு, ஹிதாயத் கிடைக்கிறதுக்கு நிபந்தனை என்னது? நபி அவர்களை பின்பற்ற. படிக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை, இந்த டிகிரிகளை அடையாதீங்க நாங்கள் சொல்லலை. ஆனால் அசல் குரான் ஹதீஸ் அதை இன்மு இன்மா நினச்சி அதை நீங்கள் பழஞ்சு அதை அமல்படுத்துறதுக்கு நபியோடைய வாழ்க்கையோடைய நபியோடைய வாழ்க்கையை அசலு நினச்சி அதை எங்களுக்கு முன்மாதிரி ஆக்கி அதை நாங்கள் பின்பற்றி வாழ்கிறது, இதில் நாங்கள் பலகீனத்தை காட்டுறது, இதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அப்போ இந்த விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு வழி இருக்கு. இந்த விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஹயாத் ஆகும், உங்களுடைய உம்மத்துடைய வாழ்க்கையில் ஹயாத் ஆகும். தொழுகைகள் சரியாகும், உங்களுடைய இபாதத்துகள் சரியாகும், உங்களுடைய குடுக்கல் வாங்கல் சரியாகும். ஜகாத்து முறையான முறையில் நாங்கள் கொடுக்கணும். அழகான ஒரு உதாரணம் சொன்னாங்க, கண்ணாம்பூச்சி விளையாடுவாங்க தெரியுமா பிள்ளைங்க? நான் விளையாடுவோம் பார்த்தீங்கன்னா 100 பேர் ஒழிஞ்சுக்குவாங்க, ஒரே ஒரு ஆள் தெரிவிக்க போயிட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ யூஸ் வந்தாலே ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் சொன்னாங்க. அந்த காலத்தில் ஏழைகள்லாம் மறைஞ்சிட்டு இருப்பாங்க, செல்வந்தர்கள்லாம் தன்னுடைய காசு எடுத்துகிட்டு போய் கண்ணாம்பூச்சி விளையாடுற மாதிரி தேடி தேடி பிடிச்சி அவங்க கையில் கொடுத்துட்டு வருவாங்க. அழகான உதாரணம். இந்த காலத்தில் இந்த தர்த்தீபே மாறி போச்சு. என்னாச்சு, ஏழைகள்லாம் ஒளிஞ்சு உட்காந்துருக்குறாங்க, ஏழைகள் தேடி 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 தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது இதனால் இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? எங்களுடைய காசுகளில் எங்களுடைய செல்வந்தத்தில் இந்த விதமான பர்க்கம் இருக்கு. ரெண்டாவது அந்த காசுடைய அசுத்தம் இருக்கிறது, அது எங்கள்கிட்ட இருந்துரு தான், அதனால அதனுடைய என்ன இருக்குது அசராத்துகள் நிபாதத்துக்கள் வெளிப்படும். அப்போ இந்த வழியை நாங்கள் சரிப்படுத்தணும். அதனால இல்லியாசன் சொல்லுவாங்க, ஜகாத்து கொடுத்தும் உங்களுடைய காசில் அபிவிருத்தி வரலன்னு வைங்கள, அப்போ உங்களுடைய காசு சரியான இடத்துக்கு போய் சேரலன்னு நம்பிக்கைங்க அப்படின்னு. மருந்து சாப்பிட்டு சரியாகலன்னா மருந்து சரியாக போய் வேலை செய்கிற நம்புறீங்க, அப்படி தானே? அப்படி தானே? ரிப்பேர் பண்ணி ஃபேன் ஓடலை, லைட் ஓடலைன்னா அப்போ சரியான முறையில் ரிப்பேரிங் நடக்கலன்னு நம்புறீங்க. அதே மாதிரி நீங்கள் ஜகாத்து கொடுத்துட்டீங்க, அது பிற காசில் அபிவிருத்தி தெரியல, துனியாவுடைய மோகம் ஆசை உங்கள் உள்ளத்தை விட்டு நீங்கள்ல, பேராசை நீங்கள்ல, உன்ன சம்பாதிக்கணும், அதிகமாக சம்பாதிக்கணும் பேராசை வந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் அதே போண்டு கஞ்சத்தனம் நீங்க மாட்டேங்குது, அப்போ வேலைக்கு இருங்க, இந்த ஜகாத்து உரிய இடத்துல போய் சேரல நடக்கும்.
அது போய் சேராது. காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஜகாத் இருக்கிறதே இது ஏழைகளுடைய தேவை நினைக்கிறோம், தன்னுடைய தேவை நினைக்கிறோம். ஜகாத் யாருடைய தேவை நினைக்கிறோம்? ஏழைகளுடைய. இத்தனைக்கும் ஜகாத் யாருடைய தேவை? யாருடைய தேவை? தன்னுடைய தேவை. எப்படி தொழுக தன்னுடைய தேவை. அவர் இந்த ஜகாத்தை வாங்கிட்டார், இது அவருடைய உபகாரம். ஆனால் அசல் தேவை யாருடைய தேவை? அதாவது சொல்கிறாங்க, தொழுக உங்களுடைய தேவைனால்தான் நீங்கள் தொழுக நேரம் வந்த உடனே ஒழு ஒழு காவினி தண்ணியை தேடி நீங்கள் போகிறீங்க. அதே பொண்ணு ஜக்காத்து உங்களுடைய தேவைன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஜக்காத்தை கொண்டு போய் சரியான இடத்துல சேர்க்கறதுக்காண்டி நீங்கள் ஏழைகளை தேடி போகணும். இதுதான் உங்களோட. அப்போ இவாதத்துக்களுடைய தருத்தி போட்டு சரியாகும். அதே போன்று எங்களுடைய குடுக்கல் வாங்கின எங்களுடைய மாமலா மாஷன் அதுவும் சரியாகும். குடுக்கல் வாங்கினு சரியாகும். அதில் மோசடி இல்லை, அதில் பொய் கிடையாது, புரட்டுகள் கிடையாது, ஏமாற்றம் கிடையாது, வாக்கு மீறாமல் இருக்கணும். யாருடைய என்ன ஹக்கம் பூர்த்தி செய்யும் இல்லைன்னு சொன்னால், நீங்கள் ஹஜ்ஜி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, உமராக்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க, எல்லா விதமான இபாதத்துக்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் எதுவுமே எல்லா இடத்துல அங்கீகரிக்கப்பட மாட்டாது, ஹுபுல் செய்யப்பட மாட்டாது. நாளைக்கு கியாமத்தினால யாருடைய ஹக்குகளை நீங்கள் பாழாக்கிட்டு வந்திருப்பீங்களோ, அப்போ அவங்களுடைய பாவங்கள் தூக்கி அவங்க தலையில் போடப்படும், உங்களுடைய நன்மைகள் தூக்கி அவங்க கொடுக்கும். நாளைக்கு கிராமத்தில் இவரோட பெரிய ஏழை யாருமே கிடையாது. அவ்வளோ நன்மைகள் எடுத்துகிட்டு வருவார், ஆனால் மக்களுடைய ஹக்குகளை பாதுகாக்கிட்டு வந்திருக்கிறார். அதனால் இவருக்கு இந்த விஷயத்த நல்ல ஞாபகம், எந்த அளவுக்கு ஹலாலான சம்பாதிப்போ அந்த அளவுக்கு தான் நீங்கள் நன்மை செய்ய முடியும், நல்ல நல்ல அமல்கள் நீங்கள் செய்ய முடியும். நீங்கள் நல்ல அமல்கள் செய்யவே முடிய மாட்டேங்குது, நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க இருந்தாலும் நல்ல அமல் செய்ய முடிய மாட்டேங்குது அப்படின்னாவே விலகி கொள்க, உங்களுடைய வயிற்றில் போகக்கூடிய கவலைகள் சரியில்லை நடக்கும். அல்லாஹ் நபிமார்களும் உத்தரவிட்டுருக்கார், யாயுள்ளதின் ஆமனு குழு மின பையவாத் வாமனு சாதி. அல்லாஹ் இமான்தாரிகளுக்கு பார்த்து விட்டு, யாயுள்ளதின் ஆமனு மோமின்களே இமான் கொண்டவர்களே, ஹலாலானது சாப்பிடுங்க, அப்புறம் நர் செயல்களை செய்யுங்க. அது என்னது? ஹலாலான சாப்பிடுங்க, நர் செயல்கள் செய்யுங்க, ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன்? ஆழமான கனெக்ஷன். இதெல்லாம் நல்லா சொல்லி காட்டுறேன். எந்த அளவுக்கு ஹலால் உள்ளே போமோ அந்த அளவுக்கு நர் செயல்கள், எந்த அளவுக்கு நீங்கள் ஹராமை திரும்பிங்களோ அந்த அளவுக்கு தீய செய்யுங்க. அப்புறம் நீங்கள் என்ன தானும் வெளியில் போய் உஸ்தாத்மார்கள் தாவீஸ் வாங்கி போட்டுக்கிட்டு, என்னது கயிறு கட்டிக்கிட்டு தாவீஸ் வாங்கி போட்டு தம்பு என்ன தான் பண்ணிக்கிங்க, நல்ல செயல்கள் வாழ்க்கையில் வெளிப்படாது. நீங்கள் உள்ளே போன கவலத்தை சரிப்படுங்க. நல்லது செய்யறதா, நல்லது சிந்திக்க கூட முடியாது. நல்லது செய்யறதா ஒரு பக்கம் ஓடுது. இல்லியாசன் அலி அழகான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, இந்த இந்த கவலங்களுக்கு பார்த்தீங்களா, புரியுதா சொல்லுது, இது வந்து கடலை போன்றது, தண்ணீரை போன்றது, சிந்தனைகள் இருக்குது முத்தை போன்றது. அப்போ தண்ணி எந்த அளவுக்கு தூய்மையானது, ஆழமானது, தெளிவாக அந்த அளவுக்கு அதில் சிப்பிகள் முத்துகள் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி எந்த அளவுக்கு அந்த கவலம் சுத்தமானதா ஹலானதா உள்ளே போவோமோ அந்த அளவுக்கு நல்ல சிந்தனைகள் வரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்க நல்லது பக்கம் சிந்தனை கூட போக மாட்டேங்குது, செய்கிறதுலாம் ஒரு போகும். அப்போ இதில் வந்து விளக்கிங்க உள்ளே போகக்கூடிய தொழுக தொழுகும் பொழுது எல்லாத்துக்கும் கவலை ஒரு அக்கறை, என்ன உடலை சுத்தப்படுத்திக்கணும், அதே போன்று உடையை சுத்தப்படுத்திக்கணும், அதே போன்று இடத்த சுத்தப்படுத்திக்கணும், அதுக்கு பிறகு தொழுக எல்லாம் ஓகே டன் அதெல்லாம் கிடையாது. அதுக்கு பிறகு தொழுக கூடாது, உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாது. ஏன்? நீங்கள் சாப்பிட்றது ஹராம், உடுக்கிறது ஹராம். அப்போ உங்களுடைய அலாலான சம்பாதிப்புக்கும் உங்களுடைய விவாதத்துகள் அது செய்கிறதுக்கும் அது அங்கீகரிக்கப்படுறதுக்கும் பெரிய கனெக்ஷன். செய்யக்கூடிய பாக்கியமே எப்போ கிடைக்கும்? அந்த அலாலான கவலை உள்ள போகணும். அது எந்த அளவுக்கு ஒன்றும் சுத்தமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த அல்லா இடத்துல அங்கீகரிக்கும். அதனால் இது என்ன முக்கியமான பொருள், நாங்கள் வந்து சுதந்திரமானவர்கள் கிடையாது, வாழ்க்கையை எப்படி என்னோ அப்படின்லாம் கிடையாது. இப்போ இந்த விஷயத்தில் வாழ்க்கையில் கொண்டதுக்கு ஒரு முயற்சி தேவை. முயற்சிக்கு பேர் தான் தாவத்துடைய ஒளி. இந்த முயற்சிக்கு பேர் தான் அமருமின் மாவும் நன்மை ஏவரும் தீவோடு தடுக்கிறது. இதுக்கு அடிப்பள்ளியுடைய சூழ்நிலைகளில் இருங்கன்னு சொல்லப்படும். இந்த மாவுல நாங்கள் எந்த அளவுக்கு இருப்போம் அந்த அளவுக்கு எங்களுக்கு தருவியது, அந்த அளவுக்கு ஈமான் சரியாகும், அந்த அளவுக்கு இபாதத்துகள் மாமலா மாசம். கடைசியில் தான் கொடுக்கல் வாங்கினு சரியாகும், அதுக்கு முன்னாடி சரியாகும். கடைசியில் சரியாகக்கூடிய விஷயம் தான் என்னது, எப்போ ஈமான் கெட்டுப்போம், எப்போ உழைப்பை விடுவோமோ அப்போ முதலாவது பலகீனம் வர்றது ஈமான். எதில் பலகீனம் வரும்? அப்புறம் ஈமானில் பலகீனம் வந்ததுக்கு அடையாளம் என்னென்னா உங்களை கொடுக்கல் வாங்கணும் கெட்டு போயிடும். அவ்வளோதான். நீங்கள் தொழுதுட்டு இருப்பீங்க, ஆஜியாராக இருப்பீங்க, டெக்காத்தாளிகளாக இருப்பீங்க, ஆனால் உங்களை கொடுக்கல் வாங்கணும் சரிங்க. யாரை பார்த்தாலும் கம்ப்ளைண்ட், கொடுக்கல் வாங்கலாம் சரிங்க. நீங்கள் பார்க்குறேன்
தோழியாளியாக இருக்கிறாரு, தாடி வச்சுட்டு இருக்கிறாரு, நோம்பாளியாக இருக்கிறாரு, எல்லாமே செஞ்சு ஜக்காத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு, சதகா கொடுக்குறாரு, பெரிய கொடை உள்ளடா இருக்கிறாரு. ஆனால் கொடுக்கல் வாங்கல்னு அவ்வளோ தான் முடிஞ்சு. அவர்கிட்ட கொடுக்கல் வாங்கல் செய்கிறதுக்கு ஆயிரம் யோசனை ஆள் சரியில்லை. புரியுதா சொல்ல, ஜப்பான்காரவங்க முஸ்லீம்கள் அப்படின்னாவே கொடுக்கல் வாங்கல் செய்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே பொய்யே இல்லாமல் இருந்துச்சு. முதலாவது பொய் அங்கே சொல்லி கொடுத்தது யாருன்னு சொன்னால் முஸ்லீம் வியாபாரி. தெரியுமா அது? ஜப்பான் மக்களுக்கு முதலாவது பொய்யை சொல்லி கொடுத்தது யார் ஜி? முஸ்லீம் மக்கள். இது இப்போ இந்த நூற்றாண்டு நடந்துச்சு. அதுக்கு பிறகுலேருந்து அவங்க ரொம்ப அலர்ட் ஆகிட்டான். யார்கிட்ட வேணாலும் பிஸ்னஸ் செய்யுங்க, முஸ்லீம் மட்டும் செய்யாது. புரியுதா சொல்கிறது? எந்த முஸ்லீம்கள் இந்த சுத்தத்தை அதே போன்று உண்மையை பரப்பக்கூடியவர்களாக இருந்தாங்க, அதில் பேர் போனோன்னா அந்த முஸ்லீமும் இன்றைக்கி பொய்யை பரப்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏன் ஈமானில் பழகின? அப்போ எப்போ தாவத்துடைய வேலோட ஈமானில் பழகிறோம், அதனால் கொடுக்கல் வாங்கல் கேட்டுப்போம். அதுக்கு பிறகு மெதுமெதுவாக போக 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 அதனுடைய அசராத்து இபாதத்தில் பற்றி வலித்து விட்டுருவோம். தாவத்துடைய வேலையை சரியாக சரியாக ஈமான் சரியா, அதுக்கு பிறகு உங்களுடைய இபாதத்துக்கள் சரியா, அப்போ கொடுக்கல் வாங்கலும் சரியா. அப்போனால தாவத்துடைய இந்த வேலைகள் சொல்லி தரப்படுது. இது எல்லாத்துக்கும் தேவை. ஒவ்வொருவரும் இதில் ஈடுபடுறது அவசியம். இப்போ இதுக்காண்டி எல்லாவுடைய பாதையிலும் போகிறது இருக்குது, பள்ளியிலுடைய அமல்களும் இருக்குது, அதே போல் எங்களுடைய வீட்டுடைய அமல்கள், மூணு விதமான அமல்களும் நாங்கள் போயிருந்தனால நம்ம செஞ்சிட்டோம். அல்லாஹ் தாலா உங்களை இந்த அழகான ஒரு நாட்டில் வச்சிருக்கிறேன், இது பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ்வின் தரப்பில். ரெண்டாவது, நாங்கள் எந்த நியத்திலையும் வந்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ நாங்கள் எல்லாம் நியத்தை மாற்றிக்கணும். நாங்கள் இங்கே இருந்தது மாலுக்காண்டி, பொருளுக்காண்டி, பொருக்காசுக்காண்டி நாங்கள் இதில் செஞ்சுட்டு வரல. மாறாங்க, நாங்கள் இம்மான அம்மான நிலைநாட்டுவதற்காண்டி இந்த நாட்டில் இருக்கிறோம். இங்கேருந்து முழு உலகத்துக்கு தீங்கு போய் சேரதுக்கு நாங்கள் காரணமாகணும். அந்த நியத்தில் நீங்கள் சரிப்படுத்திக்கிறீங்க. நீங்கள் அதில் சொல்லுவாங்க, ஹிஜ்ரத் வந்து அம்மாளுக்கு தான் இருக்குது, ஹிஜ்ரத் மாலுக்கெல்லாம் கிடையாது. எது கிடையாது? மாலுக்கு ஹிஜ்ரத் கிடையாது. ஹிஜ்ரத்து அம்மாள் தான் இருக்குது, ஹிஜ்ரத்து மால் கிடையாது. சரியத்தில் சாபா பெருமக்கள் ஊரை விட்டுட்டு போனதெல்லாம் ஈமான் ஆமால் காண்டியை தவிர மாலு காண்டி பொருட்காசு காண்டி அவங்க இங்கே போனது கிடையாது. ஆனால் இன்னைக்கு உள்ள முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க? இஜரை செஞ்சுட்டு போகிறதெல்லாம் காசு காய், நாடு நாடாக போகிறாங்க. வருஷம் கணக்கில் அவங்க வாழ்க்கை கழிச்சிட்ருக்காங்க. இதே இவங்க தீனுக்கு ஆண்டி இஜரை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்கள் உலகத்தில் எல்லாம் தீனை போட்டு சேர்த்துருவானா இல்லையா சொல்லி. அப்போ இது ரெண்டாவது நிகழ்ச்சி. மூணாவது, நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய காலத்தில் பள்ளியுடைய அமல்களை நாங்கள் ஹயாத்தாங்க. ஒவ்வொருவரும் தனக்கு எவ்வளோ முடியுமோ, எட்டு மணி நேரமாக ரொம்ப இருந்துக்கலாம், எட்டு மணி நேரம் கொடுங்க, நாலு மணி நேரம் கொடுங்க, ரெண்டரை மணி நேரம் கொடுங்க. பள்ளியுடைய மாகோலை நல்லா கடைபிடிக்கணும். பள்ளியுடைய மாகோல் அதிகமாக இருக்குங்க. ஈமானுடைய மாகோலில் தன்னை தானே அதிகமாக. ஏன் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு பள்ளியில் இருப்போமோ அந்த அளவுக்கு எங்களுடைய மனம் இலகிப்போம். அல்லாஹ் அரசுடைய பேச்சு கேட்கணும்னு ஆசை வரும். சரியத்தை பிறகாரம் வாழ்க்கை வாழணுன்ற அந்த கவலை எங்கள்கிட்ட வரும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் கடினமான உள்ளம் படைத்தவர்களை பள்ளியுடைய மாகோலில் வைப்பாங்க, வழக்குமாரனுடைய மாகோலில் வைப்பாங்க. அதனால் என்ன நடக்கும்? அவங்க வந்து தொழுக மாட்டோம், நோம்பிக்க மாட்டோம், ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் சொல்லி போட்டு பல நிபந்தனைகளோடு வந்து பள்ளியுடைய ரெண்டு மூணு நாள் இருப்பாங்க. உடனே தொழுக ஆரம்பிச்சிருவாங்க, ஜக்காத்து கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க, நோம்பு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாவுடைய பதில தீனுடைய உழைப்புக்காண்டி தயாராகும். இது வெறும் பள்ளியுடைய மாகோலுடைய பரப்பு. இதனால் இதனுடைய மாகோல் இது பள்ளியுடைய மாகோல். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு காஃபிரை நம்பி அவங்க பள்ளியில் கட்டி போடுறாங்க, மூணு நாள் வரைக்கும் போட்டு டெய்லி கேட்குறாங்க, என்னப்பா என்ன ஐடியா, இப்போ என்ன அபிப்பிராயம் சொல்லுங்கள். அவர் சொன்னார், நீங்கள் ஒன்று கொன்றுங்க அல்லது நஷ்டஈடு வாங்கி என்னை விட்டுருங்க, ஆனால் நான் வந்து இஸ்லாத்தை தழுவ மாட்டேன். மூணு நாள் வரைக்கும் புரியாத மாதிரி, மூணு நாளுக்கு பிறகு நம்பி அவங்க அவருடைய கையை அவுக்குறாங்க, போகிறாரு, குளிச்சுட்டு வராரு, அஷது வல்லா எல்லாம் கலிமா சொல்லி இஸ்லாத்தை வர்றார். அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் உள்ள ஒரு மாகோல் தான் பள்ளியுடைய மாகோல். அப்போ இது எங்களுடைய தாவத்துடைய வேலைகள் ரொம்ப முக்கியமான அம்சம். ஒவ்வொரு முஸ்லீம் அதிகமான நேரம் பள்ளியில், சாப பெறும் இரவு பால பள்ளியில் நேரம் கொடுப்பான். முஸ்லீம் ஷரீஃபுடைய அறிவிப்புலவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு மிம்பர் படிக்க விட்டாங்க. உட்காந்ததுக்கு பிறகு ஹதீஸ்கள் வாசிக்க ஆரம்பித்தாங்க, ஹதீஸ்களை பயன் செய்ய ஆரம்பித்தாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க, ஹதீஸ்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கியாம நாள் வரைக்கும் என்னென்ன நடக்க போகுது, ஃபித்னாக்கள் அதனுடைய நிவாரணம் என்ன, அதை விட்டு நாங்கள் எப்படி தன்னை தற்காத்து கொள்ளணும் அப்படின்றது சொல்லிக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ நேரம் ஆச்சு? பத்து நிமிஷம் இங்கே தாலி மாசு அந்த மாதிரியா, அது ஜமாத்த போனால் ரெண்டரை மணி நேரம் தாலி அந்த மாதிரியா? முஸ்லீம் ஷரீஃபுடைய அறிவிப்பில் வருது லொகூருடைய ஒளி, லொகூர் நேரம் வந்துருச்சு சொல்றாச்சு. அதுவும் சாபா பெருமக்கள் தூய்மையான உள்ளவர்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வரும். அபர்ரன்னாசி கொழுவர்,
அது பிறகு வெறும் லோகருடைய தொழிலை காண்டி இறங்கினான் மிம்பர் படியில். சரியா? லோகரு தொழு வச்ச உடனே திரும்ப மிம்பர் படியில் உட்காந்தான். அது பிறகு திரும்ப ஹதீச வாசிக்க ஆரம்பிச்சான். ஈமான் யக்கீன் ஈமான் யக்கீன் விஷயங்கள் பேசுறாங்க 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 பேசுறாங்க. அசருடைய நேரம் வந்துருச்சு. எந்த நேரம் வந்துருச்சு? எந்த நேரம் வந்துருச்சு? அசருடைய நேரம் வந்துருச்சு. அசர் தொழில் கற்காணி மட்டும் இறங்குறாங்க. தொழு வச்ச சரிக்கும் மிம்பரில் திரும்ப உட்காடுறாங்க. திரும்ப ஹதீச வாசிக்கிறாங்க வாசிக்கிறாங்க வாசிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க என்ன தப்ளிக்காரங்க புது புதுசாக கொண்டாந்துருக்காங்க, ரெண்டரை மணி நேரம் கொடுங்க, நாலு மணி நேரம் கொடுங்க. இது ரொம்ப கம்மி பண்ணி உங்களுக்கு 1000 mg வெறும் 200 mg 150 mg நான் கொடுத்துட்ருக்கேன். புரியுதா சொல்கிறது? சரியான டோஸ் ஒன்றும் கொடுக்கவே ஆரம்பிக்கும். நீ அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட என்ன உதாரணம், ஒரு ரொம்ப நோயாயிருச்சுன்னா ஹெவி டோஸ் கொடுக்க தாங்குமா? அந்த மாதிரி தான் ரொம்ப நோய் பிடிச்சி கிடக்குறீங்க. எப்போ சரியாகுமோ அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நீண்ட நேரம் நாங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்லுவாங்க உஸ்மான் கனி நதி எல்லாம் தரணும். அப்படி உள்ளங்கெல்லாம் தூரம் பிடிச்சி கிடக்குது. அதனால தான் குரானை ஓதுக்கு மனசு வரதில்ல. உள்ள தூய்மையாக இருந்து கொஞ்சம் என்ன குரானை திறந்தா வைக்கிறதே மனசு வராது சொல்லுவாங்க. ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் பார்க்கலாம். நோயாயிப்பட்டவருக்காரு, அவருக்கு பிரியாணி நல்லா இருக்காது, அதே கசப்பாக இருக்கும். அப்போ என்ன பிரியாணி கெட்டு போச்சு, அவங்க வாய் வாய் டேஸ்ட் கெட்டு போய் கிடக்கும். காய்ச்சல் அதை சரிப்படுத்துங்க முதல்ல, ட்ரீட்மெண்ட் எடுக்கும். அப்போ மகரி வரைக்கும் நபி சதாசிவம் அது சாபா பெருமக்கள் நபியோடைய சகவாசத்துக்குன்னே தேர்ந்தெடுக்கப்படும். நபி அவன் சொல்கிறாங்க, நபிமார்கள்லேருந்து அல்ல பொறுக்கு எடுத்து என்ன உங்களுடைய பங்குலையும் எல்லா சமுதாயத்திலேருந்து பொறுக்கு எடுத்து உங்களை என்னுடைய பங்கில் அல்லாத்தலாக்கி வச்சிருக்கேன். அவ்வளோ மேட்சிங், அவ்வளோ தூய்மையான அல்லாஹ் பிரிந்து ஈமான் எப்படி ஹல்ஃபா ஃபஜர்லேருந்து மகரி வரைக்கும் இரவு பால சாபா பெருமக்கள் என்ன செய்வோம்? அபு முஸ்தா ஷரீரத்தி எல்லாத்தனும் சொன்னாங்க. இஷா தொழிலுக்கு பிறகு அது தும்மரத்தி எல்லாத்தனும் எங்களோட உட்காடுறாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து இலிமை பற்றி என்ன செய்வோம்? முதாக்கரா செய்வோம். இலிமை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ஃபஜ்ருடைய பாங்க் சொல்லப்படுது. இதுதான் 24 மணி நேரம் பள்ளி ஹயாத்துக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு. எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது. அதுக்காண்டி நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் இரவு பால பள்ளி ஹயாத்தாங்க. யார் 24 மணி தர முடியும்? அதில் பாதி நாள் பாதி பகல் பாதி இரவு ரெண்டாவது மூணாவது குறைஞ்சது 8 மணி தேவை. ஆகிரி கடைசி பட்சமானது 2 மணி நேரம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் யாருக்கு எவ்வளோ? ஆனால் டெய்லி பள்ளிக்கு தொழுகைக்கு இல்லாமல் ஒரு நேரத்துக்கு கொடுத்து ஆகணும். நீங்கள் உங்களுடைய ஈமான் சரியாகுது, அல்லாவோட தொடர்பு சரியாகுது, மனம் இலகி போகணும். சுன்ன சரியத்தான வாழ்க்கைங்கள்ட்ட பிடிவான நல்ல ஸ்ட்ராங்காக வரணும். அப்படின்னா நாங்கள் இந்த தரத்தை மேற்கொள்ளலாம். நீ சேதாமல் எல்லாம் நீ துவங்கி இதுக்கு பிறகு நாங்கள் பள்ளியுடைய மாவுல விடவே மாட்டோம். தாலி நடக்குது அதில் உட்காரு, மசோரா நடக்குது அதில் உட்காரும். என்னுடைய பொறுப்பு மசோரா. அதுக்கு பிறகு கஷ்டுகள் நாங்கள் பேணுதலான முறையில் செஞ்சுட்டு வரோம். மாசத்துல 3 நாள் முழுமையாக போறதுக்கு முயற்சி, இல்லைன்னா எவ்வளோ கிடைக்காது போகணும். ஆனால் மாசத்துல போகாம விட்டுறக்கூடாது. இந்த நீயது உறுதி எடுக்கணும். ஒரு மாசத்துக்கு ஒரு தடையாவது நாங்கள் போவோம். அது கம்பல்சரி 3 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அல்ஹம்துலில்லா 24 மணி நேரம் சொல்லுவோம். எத்தனை மணி நேரம்? அப்படி இல்லைன்னு சொன்னால் 2 நாள் கிடைக்கிது, அது போங்க பரவாயில்ல. 2 நாள் 2 தடவை போயிருக்க மாசத்தில் அல்ஹம்துலில்லா. அடுத்து 1 நாள் 1.5 நாள் கிடைக்கும். கடைசி பட்சமானது இது எங்களுடைய தஷ்கீலே கிடையாது, நாங்கள் பேசுறதும் கிடையாது. ஆனால் நீங்கள் நீயத்து வைக்கணும், நாங்கள் எப்படியாவது போய்கிட்டே இருப்போம். அந்த 1.5 2 நாள் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண அல்லாத்தாலா 3 நாள் கொண்டு போய் சேர்த்தியோம். அதே போல் லீவுகள் வரும். அந்த லீவுகளில் ரொம்ப பாபந்தி அல்லாவுடைய பாதில் போகணும். 1 மாசம் லீவு கிடைச்சாலும் நீங்கள் என்ன செஞ்சிடணும்? 1 வருஷத்துக்கு 1 மாசம் லீவு கிடைக்குதான், 20 நாள் அல்லாவுடைய பாதைக்கு வச்சிடணும், 10 நாள் போதும். நீங்கள் 2 வருஷத்துலேருந்து 1 மாசம் வீட்டார்கள் கொடுக்குற மாதிரி, அப்போ அந்த 1 மாசத்துலேருந்து 10 நாள் கொடுக்குறது பெருசு தானே. என்னென்னமோ கேல்குலேஷன் பண்ணி, இப்படி கேல்குலேஷன் பண்ண என்ன தப்பா? 2 வருஷத்துலேருந்து 1 மாசம் அது சரியா? அல்லது 1 மாசத்துலேருந்து 10 நாள் வீட்டுக்காரங்க கொடுக்குறது சரியா? அது சொல்லுங்க. நியாயம் எது? அது அநியாயமா இல்லையே சொல்லணும். இதுதான் நியாயமான. நான் 10 நாள் கொடுக்குறேன்னு போதும். அவ்வளோ 20 நாள் என்னுடைய ஈமானியத்தை ஆசிரியத்துக்கிறேன். அந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு மாதம் மாதம் வருஷ வருஷம் எல்லாவுடைய பாதுகாப்பு வருஷம் என்ன செய்யணும்? அல்லாவுடைய வளர்கள் நாங்கள் பார்க்குறோம். 2-6 வருஷம் வரைக்கும் தன்னுடைய லீவுகளை சேர்த்து சேமித்து சேமித்து அது பிறகு 6 மாசம் எடுத்துகிட்டு வராங்க. அதில் 2 மாசம் வீட்டுக்கு 4 மாசம் அல்லாவுடைய பாதுகாப்பு. நீங்கள் எந்த மாதிரி நியத் பண்ணிங்கன்னா 6 வருஷத்துக்குள்ளார 5 வருஷத்துக்குள்ளார அல்லா அவங்களை 4 மாசம் முடிக்க வைப்பான் கட்டேன். அந்த 4 மாசம் முடிச்சுட்டாவே முடிஞ்சு முழு உலகத்துடைய போகிறதுக்கு எல்லா வழிகளும் திறந்து கொடுக்கும். நீங்கள் செய்வான் சார். அதே போன்று பெண்கள், அவங்களும் பாவமானவங்க, அவங்களும் அல்லாவுடைய அடிமைகள். அப்போ அவங்களுக்கு தீ போய் சேர்க்கறது உங்களுடைய கடமை. அல்லா முதல் கேள்வி அதான் கேட்க போகிறோம். அல்லா கொடுத்த நியமத்துக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்துனீங்க? அப்போ இது முக்கியமான நியமத்து பெண்கள். அவங்களுக்கு சாப்பாடு தூக்கம் உடை பாவனை என்னென்னமோ அது அல்ஹம்துலில்லாஹ் மாஷா. இப்போ அதோட அவங்களுக்கு முதல்ல களிமா சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு தொழுகை சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு ஒழுகுகளை சொல்லித்தாங்க, அவங்கள ஃபர்தாவோட வாழ்க்கையில் வாங்க தேசியம். ஃபர்தா இல்லாமல் போகிறது நீங்கள் தான் காரணம். நீங்கள் தான் காரணம் ஃபர்தா இல்லாமல் போகிறது.
எல்லாம் தேவையை பொறுத்து வச்சுங்க. ஆனால் சொல்லுங்கள் இந்தம்மா எல்லாம் செஞ்சாச்சு, ஆனால் அல்லாஹ் ரசூல் நீ கட்டுப்பட்டுவாங்க, இது அடிப்படையான விஷயம் போச்சு. வேறொன்னு அவங்ககிட்ட வேண்டிக்கிறேன், அவ்வளோதான். என்ன தேவைன்னா கொடுத்து செய்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் சுன்னத்துக்கு மாற்றமாக பரதா இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் கூட தான். பிள்ளைங்க நாங்கள் இதெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தரப்பே செய்யணும். அந்த பிள்ளைங்களுக்கு வீட்டிலிருந்து முதல்ல களிமா சொல்லி, வீட்டிலிருந்து அவங்களை தொழுகை சொல்லிக்கும், வீட்டிலிருந்து அவங்கள நீனுடைய தாய்களாக ஆகணும். சுன்னத்தான குளத்தில் அவங்கள அப்படியே தரப்பியை செஞ்சு 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 எடுக்கணும். இது ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து உறுதியான நீயத்தை எடுக்கணும். எல்லாம் நீங்கள் செய்யணும், அவரை என்னென்னமோ ஆகிட்டு போக பரவாயில்ல. ஆனால் அசல் சுன்னத்து, அசல் ஷரியத்து, அசல் தீன், தீனுடைய பற்று, தீனுடைய மகிமை, தீனுடைய முக்கியத்துவம், தீனு தான் அசல். அதில் தான் வெற்றின்றது அப்படியே உள்ளத்தன ஆழமாக தெரிஞ்சிடணும். சின்ன பிஞ்சு உள்ளங்கள் அது யாருடைய பொறுப்பு? ஜி யாருடைய பொறுப்பு? அதுக்கு தான் சொன்னாங்க டெய்லி வீட்டுடைய தாலி என்ன செய்யணும், டெய்லி வீட்டு தாலி வேணுதெல்லாம் செஞ்சுக்கணும். பெண்கள் ஜமாத்த வீட்டில் தங்க வைங்க தயசு. அந்த பெண்கள் வந்து ரெண்டு நாள் தங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ரெண்டு நாள் தங்கி அமல்கள் செய்கிறாங்க. அதனுடைய அசராதனுடைய பிள்ளைங்கள் பிஞ்சு உள்ளங்களில் மௌத் வரைக்கும் கிடக்கும், அப்படி பட்டு கிடக்கும். ஆமாம், நான் கண்ணால் பார்த்தோம். சின்ன பிள்ளைங்க பெண்கள் வந்தாங்க, இப்படி தொழுதாங்க, அழுதாங்க, அல்லாட தாலீம்கள் செஞ்சாங்க, இந்த மாதிரி சுண்ணத்தனம் கோலத்தில் இருந்தாங்க, இப்படி பிறந்தாலும் இருந்தாங்க. பெண்தெல்லாம் சவுண்டு கூட வெளியில் போகாமல் பாதுகாத்துக்கிட்டாங்க, ஆண்கள்கிட்ட போய் சேரா. இது அசராத் எல்லாரும் இதுக்கு நீயே செய்யணும். வீட்டில் தங்க வைக்கிறது சாப்பாடுடைய பொறுப்பு. ரெண்டு நாள் வரைக்கும் நான் சாப்பிட கொடுப்பேன், யாரும் ஒன்று சொல்லவே இல்லை. ஒரு நேரம் கொடுங்க, அதுவும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒரு நேரம் கூட கொடுக்காது. நீங்கள் பார்த்துக்கங்க, அல்லாவுடைய அடியார்கள் அதாவது தன்னுடைய விருந்தாளிகள் வந்தால் நீங்கள் என்ன கவனிப்பு செய்கிறீங்க, ஒரு அல்லாவுடைய விருந்தாளிகள் வந்தால் என்ன கவனிப்பு செய்யுது, ஒவ்வொருத்தரும் பார்த்து. ஆனால் எங்கள்கிட்ட இருந்து கம்பல்சரி கிடையாது. ஆனால் சாப்பாடு கொடுக்கணும்னு அந்த சாக்கலை ஜமாத் எடுக்க முடியாது, நல்லா தாங்க முடியாது. இது தப்பான விஷயம். ஜமாத் எடுக்கணும் கட்டினேன், சாப்பாடு எந்த அளவுக்கு முடியுமோ போடுது. நாங்கள் உங்களுக்கு சொல்லவே இல்லை நீங்கள் சாப்பாடு போடணும். ஆனால் நீங்கள் வீட்டில் அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை, ரெண்டு மாதத்துக்கு ஒரு மாறி 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 பெண்கள் ஜமாத் எடுத்துக்கிட்டே இருக்கணும். எல்லோரும் இருக்கணும். யார் ஒருத்தர் கூட ஜமாத் அல்லாடி போனதே இல்லை, ஒரு பெண்மணி அல்லாடி பாதையில் போனதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணிக்கு ஆர்வப்படுத்தி அந்த பெண்மணி தயார்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு சாத்தி அவரையும் நாங்கள் ரெடி பண்ணி வீட்டில் ஜமாத் எடுங்க, நான் அவரை ஆர்வப்படுத்துவேன். ரொம்ப லேசான வேலை. அன்னாடைய பாதையில் பிறகு போகிற நிபந்தனைகள், ஆனால் வீட்டில் பெண்கள் ஜமாத் தங்க வைக்கிறதுக்கு எந்த நிபந்தனை கிடையாது. அவன் அசராத்து பயங்கரமாக போடும், அசராத்து பயங்கரமாக போடும். இப்போ ஒரு ஜமாத் சிலை வணக்கங்கள் கூட வந்துருச்சு, ஜமாத்துகள் போகாதனால வீடுகளில் தங்காத. பஞ்சாப் எவ்வளோ தூரம் வந்து டெல்லியிலேருந்து 150-200 கிலோமீட்டர் தான். தரன் தாரன்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாப், பஞ்சாப் தெரியும். இப்போ பங்கால் ஜமாத் போனாங்க, கடுமையான குளிர், ஜனவரி மாதம் 5 ஒரு கிராமத்துக்கு போனால் 32 வீடுகள் முழுசாக, அதுலேருந்து 30 வீடுகள் முறுத்ததாகிட்டான். இஸ்லா தொட்டு வெளியேறிட்டான், சரியா? ரெண்டே ரெண்டு வீடு பாக்கி. எப்படியா கெஞ்சி குழாவி அவங்கள்ட்ட தயார்படுத்தி, அவங்க வீடு மட்டும் தாங்க ஜி, சாப்பாடு வேணால் ஒரு துள்ளி ஒரு துளி எங்களுக்கு தண்ணி வேணும், ஒரு பருக்க சாப்பாடு வேண்டாம், வெறும் வீடு மட்டும் கொடுத்தப்போ. சரி முசந்தா இல்லையே பள்ளியில் எங்கே தங்குவீங்க? இந்த ஆடு மாடு நீங்கள் கட்டி போட்டுங்க, அது பக்கத்துலேயே நாங்கள் டென்ட் போட்டு தங்கிக்கிறோம். ரெண்டு நாள் நாங்கள் தான் கடுமையான குளிர்காலம், ஜனவரி எப்படி இருக்கும் டெல்லி, அது பஞ்சாப் பயங்கரமாக போயிட்டு இருக்கும் குளிர். அதனுடைய விலையில் என்ன நினச்சி, அந்த வீடுகளில் சிலைகள் இருந்துச்சு, நாலு நாளுக்குள்ளார நாலு வீட்டிலேருந்து நாலு சிலை தூக்கி இறச்சிட்டாங்க, சரி? அப்புறம் அந்த 30 வீடுகளிலிருந்து 8-10 பெண்கள் நைட்டு இரவுல மிட் நைட்டில் மறைஞ்சு இறஞ்சு வந்து களிமா சொல்லி அழுதுகிட்டே சொன்னாங்க, நீங்கள் வரல தாமதிச்சிட்டிங்க, இவ்வளோ பெண்கள் களிமா இல்லாமல் போயிட்டாங்க. அண்ணா உங்கள்கிட்ட தான் கேட்குறாங்க, பள்ளியிலேயே ஒரு இடத்துல சிலைகள், இன்னொரு பள்ளியில் ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க, அந்த பள்ளியிலேருந்து மோதினார் ஏலான் செய்கிறாரு பாங்க சொல்கிற மாதிரி, அந்த கோயில் ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, எல்லா முஸ்லீமான பெண்கள் ஆண்கள் அதில் போய் கலந்துக்கங்க, பள்ளியிலேருந்து ஏலான் நடக்குது, கோயிலில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இருக்கிறாங்க. இந்த நிலைமையெல்லாம் எங்களுக்கு வராமல் இருக்கும் அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் சொல்லுது ஜி? இவ்வளோ வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு மத்தியில் உங்களுடைய ஹாலத்து இப்படி போயிட்டு இருக்கு, நினச்சிப்பாரு. இது எப்படி அப்படின்னு சொன்னால், இவ்வளோ இவ்வளோ டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு இருக்காங்க, அருமையான எல்லா ஃபெசிலிட்டி பண்ணு எங்கே இருக்குது ஹாஸ்பிட்டலில், நடுவில் ஒரு ஆள் அப்படி துடி துடி துடிச்சு தன்னுடைய உயிர் விட்டுக்கிட்டு இருக்கிறார், நல்லா இருக்குதா இது சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம், நாங்கள் சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கோம், சரியான ஒழிப்பு செய்யாமல் இருக்கிறோம், கவனம் கொடுக்காமல் இருக்கோம். அப்போ இந்த ஹாலாத்து இருக்கிறதே தீன் இல்லாத ஹாலாத், சுண்ணத்தில்லாத ஹாலாத்து, பரதா இல்லாத ஒரு ஹாலாத்து. நாளைக்கு எங்களை வந்து படும், எங்களை வந்து தொற்றுவோம், எங்களையும் மூணு கடிச்சிடும், எங்களுடைய வாழ்க்கையுமே கடிச்சிடும். நாங்கள் எந்த விதமான நம்பிக்கையோட நாங்கள் ஒன்று சொல்ல முடியும். அதனால் என்ன சொல்கிறோம், வீட்டில் ஜமாத்துகள் தங்க வைக்க, பெண்கள் ஜமாத் தங்க வைக்க. அப்புறம் அல்லாடைய பதில பெண்களும் குடிப்போம், மூணு நாள் தாண்டி குடிப்போங்க, லீவு கிடைக்குதா 2-3 ஒரு தடவை எப்படியாவது ஒரு டே. அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்களுக்குள்ளார நல்ல தோஸ்தி பிடிச்சி எங்களுக்குள்ளார ஒரு தர்த்தி செட்டப் பண்ணி
எப்படி துன்யாவோட காரியத்துக்காண்டி நாங்கள் பிள்ளைங்க இங்கிட்டு அங்கிட்டு ரூட் போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இப்போ தீன் தாவத்துக்காக வேண்டி நாங்கள் நாலு ஜோடி போகிறோம், அப்போ நாலு ஜோடிக்கு நாலு வீட்டு தனிப்பட தயார்படுத்தணும். உங்கள் வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இவங்க வந்து அப்துல் ரஹ்மான் சாஹிப் வீட்டுக்காரங்க, அவங்க என்ன செய்யணும் பராமரிச்சுக்கணும். நீங்கள் ரெண்டு பேர் அங்கே விட்டுருங்க, நீங்கள் ரெண்டு பேர் அங்கே விட்டுருக்கோம். அல்லாஹ்காண்டி இதை நாங்கள் செய்யணும். ஏன் இது பெரிய சுண்ணத்து. அரிசியில் போர்க்களத்தில் போவாங்க, ரிட்டன் வரும்பொழுது பல ஆண்கள் செய்தாக்கப்படுறோம். புரியுதா சொல்லுது? அப்போ அவனுடைய பிள்ளைகள் நிறையா இருப்பாங்க, அவனுடைய மனைவி இருப்பாங்க, ஆனால் பிள்ளைங்களை கணவன் இல்லாமல் சாப்பாடு எல்லாம் அவ்வளோ. அப்போ சண்டை போடுவாங்க, அன்சாரி பெண்கள் சண்டை போடுவாங்க தெரிஞ்ச உடனே. புரியுதா சொல்கிறது? இந்த ஷஹீதுடைய பிள்ளைய நான் எடுத்துக்குவேன், நான் வளர்த்துக்குவேன், சண்டை போடுவேன். யாரும் எடுத்துக்கிட்டால் சண்டை போடுவாங்க, நீ எப்படி எடுத்துக்கிட்டா நானும் நீ எடுத்து வச்சேன் அப்படின்னு. அது எத்தனை நாள்? மூணு நாள் காண்டியா? நீ மூணு நாள் காண்டியா? வாழ்க்கை முழுக்க ஜீ, வாழ்க்கை முழுக்க நான் தான் பராமரிப்பேன். என்னுடைய பாக்கியம் ஒரு ஷஹீதுடைய பிள்ளைய நான் பராமரிக்கிறேன். சாதாரணமாக தீன் எப்படி போய் பரவிச்சு? அப்போ எங்களுக்கு யார் இங்கே சொந்தக்காரவங்க? நாங்கள் தான் எங்களுக்குள்ளார சொந்தக்காரங்க. நாங்களாம் ஒரு உம்மத்தினர், எதையுமே பார்க்கக்கூடாது. அன்பா முகப்பத்தை வச்சுக்கணும். நாளைக்கு என்னாலும் நாங்கள் போன அல்லாடைய பாதையில், ஆனால் அவங்க அல்லாடைய பாதையில் போன நன்மைகள் கிடைக்கும். ஏன் அவங்களுக்கு நாங்கள் ஈடு கொடுத்துருக்குறோம். இது பெரிய நுஸ்ரத். இது என்ன ஜி? செய்யலாமே. இது இன்ஷால்லா முகப்பத்தை எங்களுடைய பிள்ளைகள் மாதிரி நல்லா வச்சுட்டு நாங்கள் பெரிய சாப்பாடு போடணும். இதில் நீங்கள் அன்பு பிரிய பாசத்தை முகப்பத்தை கொடுத்தா போதும். அதே மாதிரி நிஜாமுதீன் பேணதெல்லாம் வரும், சில்லா எடுத்துட்டு வரணும், ரெண்டு மாசம் எடுத்துட்டு வரணும், நாலு மாசம் எடுத்துட்டு வரணும். பெண்கள் மாத்த கூட்டிட்டு வரும். சென்னையிலிருந்து ஒரு ஜமாத், எல்லாமே இன்ஜினியர் படித்தவங்க, நான் ஜோடி. எங்கே போகிறாங்க? வன்வாத்து போகிறாங்க. வன்வாத்து எந்த இடத்துல இருக்குது? ஆஸ்திரேலியா. என்னது? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா தான். பெசிஃபிக் தான். என்ன சொல்லுவீங்க? அங்கே போகிறாங்க. எவ்வளோ செலவு தெரியும்? ஒரு ஜோடிக்கு பர் கப்பில் 5 லாக் ரூபீஸ். ஒரு ஜோடிக்கு எவ்வளோ செலவு? 5 லட்சம். போய் இறங்குறேன், பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியான சாமானங்கள். ஒரு தக்காளி 300 ரூபா. ஒரு தக்காளி ஏழையான தீனே இல்லை, பெண்கள்கிட்ட பரதா இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ இவங்க வீடு வீடாக தங்கியிருக்கிறாங்க, புதிய புதிய வீடு தங்கியிருக்கிறாங்க. அதில் வாசலே இல்லை. காட்டில் இருக்குது வீடு, வாசலே இல்லை. காட்டில் வீடு இருக்குது, வாசலே இல்லை. அப்புறம் டாய்லெட் பாத்ரூம் அட்டேச் இல்லை. என்ன, அரை மணி நேரம் அரை கிலோமீட்டர் தூரமாக போகணும். புரியுதா சொல்றது? அப்ப காட்டை தாண்டி வராங்க பெண்கள். நைட்டு ஃபுல்லா நடந்து 5-5 மணி நேரம், 6-6 மணி நேரம் பெண்கள், முஸ்லிமான பெண்கள் தன்னந்தனியா 2 பெண்கள் வராங்க. யார்கிட்ட? இந்த பெண்களை சந்திச்சு கனிமாவையாவது சரிப்படுத்திக்கிறாங்க. வந்து அழுகுறாங்க, சரியா? அது பிறகு சாப்பிட்றதுக்கு சாப்பிட மாட்டேங்கிற, தூங்குறது தூங்க மாட்டேங்கிறேன். என்னன்னு கேட்டால், நாங்கள் தூங்கி இவ்வளோ காலத்து வீண் அடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் காலம் தான் இருக்கு, நீங்கள் போயிடுவீங்களே, அதனால் சீக்கிரமாக தீனை கற்றுக்குறோம்னு சொல்கிறோம். அப்புறம் துவா கேட்குறேன், யாரெல்லாம் இந்தியாவில் திரும்ப கொரோனா வரணும்னு தெரியும்.
என்ன இப்படி இதுவாக செய்யும் அப்படின்னா, ஆமாம் இந்த கொரோனா வந்துடுச்சுன்னா அந்த சாக்கரை நீங்கள் எங்கள்கிட்ட தங்கிடுவீங்க இல்லை, அப்போ நாங்கள் தீனை கற்றுக்கலாம், அடுத்த சந்ததிகள் தீனை சொல்லித்தரலாம், அழுது அழுது துவாக்கு கேட்குறாங்க. இது உண்மைக்குரிய முஸ்லீமான பெண்களுடைய நிலைமை நினச்சிப்பாங்க. ஏழு பாதிரிகள் இந்த முஸ்லீமான இந்த ஜமாத்தை பார்த்து, இவங்க ஜமாத்துடைய கோலத்தை பார்த்து, அழுத துளியை பார்த்து, ஏழு பாதிரிகள் நானாக வந்து ஆர்வத்தோடு கனிமா சொல்லி இஸ்லாத்தை நுழைஞ்சிட்டேன். அப்புறம் இவங்க என்ன நல்லா செலவு பண்ணியிருக்கிறாங்க, சரியா நல்லா ஓப்பன் செலவு, ஓப்பன் எக்ஸ்பென்சஸ் கடைசி என்னாச்சு, இவங்க நல்லா சாப்பாடு போட்டாங்க, ஒரு நாளைக்கு 30 பேர் 40 பேர் அவ்வளோ காஸ்ட்லி இருந்தாலும் நல்லா தாவத் போட்டாங்க. கடைசியில் எவ்வளோ ஆச்சு தெரியுமா, ஒரு ஜோடி 10 லட்சம் ரூபா கொடுத்து வந்துருக்காங்க. இது ஆகிறதுல எவ்வளோ பெரிய ஒரு வருமானம் நினச்சி பாருங்க. இது மாதிரி நாங்கள் எத்தனை பேர் செய்யலாம், இன்றைக்கி எதாவது நோய் நொடினா எவ்வளோ செலவழிச்சிடும், ஏதாவது கல்யாணம்னா எவ்வளோ செலவு, நம்முடைய ஆசாபாசங்களே ஓடி என்னமோ உலகத்துக்குன்னே பிறந்த மாதிரி உலகத்துக்கே சாவர மாதிரி இங்கே சம்பாதிங்க எங்கள் எல்லாத்துக்கும் முடிச்சிடும். சில நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொடுப்பாங்க, அப்புறமா நல்லா டேக்ஸ் புக்ஸும் சொல்ல பிடிங்கி கிடுங்கி தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு, நாங்களே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நாங்கள் இங்கே சம்பாதி எங்கள் எல்லாத்தையும் பண்ணுவோம். அவ்வளோதான், இது ஒரு வாழ்க்கையா அப்படியே சேகரிக்கணும், சேமிச்சு வைக்கணும், சேமிச்சு வைக்கணும். ஏன் நாளைக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கை சந்ததிகள் வரைக்கும் தீன் அப்படியே ஹயாத்தாக இருக்கணும். பாக்கி நான் உலகத்தொட்டு போகும்பொழுது அழுகக்கூடிய நிலைமை வந்துடக்கூடாது. சந்தோஷமான கண் குளிர்ச்சி என்னன்னு நான் இங்கிருந்து போனேன். எங்களுடைய குடும்பத்தில் பரதா வந்துருச்சு, என்னுடைய குடும்பத்தில் தொழிலாளிகள் மாறிட்டான். இப்போ டெல்லியில் நாங்கள் இருந்த நிஜாமுதீனில் பிரேசிலேருந்து ஒருத்தர் அரபி வந்து சந்திக்கிறார், சந்திச்சு அப்படியே கட்டி பிடிச்சி அழுகிறார். என்னென்னா அவர் சொல்லாரு, நான் காசை கொண்டு தான் தீனு நினச்சேன். எதை கொண்டு நினைக்கிறேன், நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க காசு நிறையா ஆச்சுன்னா நல்லா தீன் தாரி நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சொன்னால் நிறைய சம்பாதிச்சு, பயங்கர பேங்க் பேலன்ஸ், ப்ராப்பர்ட்டி எல்லாமே. இப்போ என்ன தெரியும் வச்சு போனா அப்படின்னா, என்னப்பா யூதர்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் நினச்சேன் யூதர்கள் வந்து அட்டாக் பண்ணி பிடுங்கி கிடுங்கி கொள்ள அடிச்சு போகிறேன், அதெல்லாம் கிடையாது. என்னுடைய அத்தனை மான் எத்தனை பேத்தி பேரன் எல்லாமே யூதர்களாக மாறிட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, மூத்தூர் வீடு வீடாக அசத்தியம் நுழைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே கோயில் காட்டு அடிச்சிருச்சு, அல்லது வெள்ளம் வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லாத்தையும் அடித்து ஒழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வீட்டை பூந்துடும். அந்த மாதிரி இப்போ பயங்கரமான அசத்தியத்தை ஒழிப்பு வந்து எங்கள் எல்லாத்தையும் தாக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு அது உணர்ச்சியே கிடையாது, ராதாக இருக்கும். இந்த அளவுக்கு நாங்கள் திருப்தியாக இருந்தால் எப்போ யார் எங்கள் வீட்டில் முடுத்ததாயிரம் நான் சொல்ல முடியாது. லேட்டஸ்ட் கருவுதாரி இப்போ ஒரு ஊமைகள் ஜமாத் அமராவதி தெரியுமா, மகாராஷ்டிரா அங்கேருந்து போனாங்க பெங்களூர். பெங்களூர் சிட்டியில் ஒரு பெரிய தீன்தாருடைய வீழ்ச்சி, அவர் இன்னும் சொல்ல போனால் அசல் உண்மையான ஒரு பெரிய முஃப்தி. அவங்க வீட்டில் பார்த்தா அவர் ஒரு ஊமை இருக்கிறார். உடனே இவங்க போய் போய் பேசியிருக்கிறாங்க. எப்படி பேசியிருக்கிறாங்க, சைக்கிள் பேசியிருக்கிறாங்க. அவர் நல்ல சந்தோஷமாக பேசு அந்த மகன் பேசுது. அது மாதிரி தஷ்கீல் பண்ணியிருக்காங்க, வார்த்தை போனால் 3 நாளுக்கு அதெல்லாம் போக முடியாதுட்டான். ரொம்ப தஷ்கீல் பண்ணுறாங்க, போக முடியாது. சொன்னாங்க நீங்கள் லேட் பண்ணிங்க, நான் வந்து கிருஷ்ணனாக மாறிட்டேன். எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 10 வருஷம் ஆச்சு. அத்தா முஃப்தி ஆலிம் அவருக்கே தெரியாது. இந்த மாதிரி பாத்தியில் அப்படியே அடிச்சுட்டு பயங்கரமாக யாருக்கும் தெரியாது. யார் எப்போ முடுத்ததாயிருவாங்க அல்லது ஆயிட்டாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது. தெரியுமா சொல்லு, நல்லா அல்லா தலா வேலையை மாதிரி பயங்கரமான ஒரு வேலை எங்களுக்கு கொடுத்துட்டேன். புரியுது சொல்லு, இதில் உயர்ந்த தரம் என்ன தெரியுமா, இதில் நான் ஈடுபட்டால் உயர்ந்த தரம். அல்லா தலா எங்களை கொண்டு முழு மாஹோல் முழு சுச்சுவேஷனை மாற்றுவாங்க. எங்களுடைய குடும்பத்தில் மாற்றம் வரும், எங்களுடைய மாஹோலில் எங்களுடைய வெளி அல்லது குறைஞ்சபட்சம் என்னென்னா, எவ்வளோ கூடிய பயங்கரமான மோசமான மாஹோல் சூழ்நிலை சூழ்நிலை இருந்தாலும் நல்லா எங்களை பாதுகாத்துக்கலாம். நல்லா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இஷ்டிகாமது உள்ளேருந்து ஒரு எனர்ஜி கொடுப்பான். ஹக்கு ஹக்கா நினச்சி பாத்தி பாத்தி நான் நினச்சி வேலைக்கு நீ புரிஞ்சு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். இந்த அளவுக்கு கடைசி புரிஞ்சுன்னு இந்த வேலையை கொண்டு எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக. அதனால் மூத்த வரைக்கும் இந்த வேலையை நாங்கள் செய்வோம் நீயத்து வைக்கணும். இந்த நாட்டிலிருந்து பல நாட்டுக்கு நாங்கள் போகணும். இங்கேருந்து பல நாட்டு மக்களுக்கு தாவத்து கொடுத்து அவங்களை தீந்தாரிகளை மாற்றி, அவங்களை பிரைட் பண்ணி வாஷ் பண்ணி, அவங்கள கிரியேட் பண்ணி ரெடி பண்ணி, தாய்களை மாற்றி அவங்க நாளைக்கு போகிறாங்க. பல நாடுகளுக்கு போகிறாங்க, எக்ஸிட் ஆகிட்டு போகிறாங்க, வேலையை விட்டுட்டு போகிறாங்க. அங்கே போகும்பொழுது ஒரு தாயை போய் மாறணும். அதெல்லாம் நாங்கள் இங்கேருந்து என்ன சாதிக்கலாம், அது எப்போ முடியும், பள்ளியுடைய அமல்கள் பேணதான் செஞ்சுக்கோம். எப்போ முடியும், லீவுகள் வரும்பொழுது பாதுகாத்த அந்த லீவுகளை அல்லாட பாதை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் செய்யலாமா இன்ஷா? இப்போ யார் யார் இதுக்கு தயார் சொல்லுங்கள், எந்த பேருக்குன்னு சொல்லுங்கள்.